வணக்கம் சிலர் வந்து பல்வேறு துறைகளில் இருப்பாங்க இந்த பல்துறை வித்தகர் அப்படின்னு தமிழில் சொல்வோம் வெர்சடைல் ஜீனியஸ் அப்படின்லாம் ஆங்கிலத்தில் சொல்கிறது உண்டு அப்படியான திறமை மிகுந்தவர்களில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் நம்முடைய நாடக உலகிலும் வானொலியிலும் திரை உலகிலும் கொடிகட்டி பிறந்த ஒரு பெருந்தகைய பெருந்தகையாளர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் இவர் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் முன்னீர் பள்ளம் அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார் அங்கே பிள்ளை என்கின்றவர்கள் தமிழ் இலக்கியத்தில் பெரிய இதாக எழுதுனவங்க அவங்க ஊர் அந்த ஊர் தான் அதுதான் பெரும்பாலும் அங்கே இருந்து பிறகு குழந்தைகளுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேராகிய பூர்ண விஸ்வநாதனுங்கிற அந்த பேர் வைக்கப்படும் இவருக்கு அந்த பேர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முன்னீர் பள்ளத்தில் பிறந்த இவர் அங்கே படிச்சுட்டு உயர்கல்வி படித்த பிறகு நாடகத்துறைக்கு வர்றார் நாடகத்துறைக்கு வந்த இவர் வானொலியில் இவருக்கு வேலை கிடைக்குது கொஞ்ச நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சென்னை வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது சென்னை வானொலியில் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு பிறகு டெல்லியில் போய் வேலை பார்த்தார் செய்திகள் வாசிப்பது பூரணம் விஸ்வநாதன் நானே கேட்டிருக்குறேன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு ஆச்சரிய என்ன அப்படின்னா இவருக்கான ஒரு வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்கின்ற செய்தியை அந்த சொன்ன பெருமை இவருக்கு தான் உண்டு வானொலி மூலமாக செய்திகள் வாசிப்பது பூர்ண விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இன்று இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அப்படிங்கிற அந்த சொல்ல சொன்னது இவர் தான் அப்போ பாருங்கள் எப்படியான வாய்ப்பு அப்படின்னு அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து பூர்ணம் தேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடக குழுவை அமைச்சுக்கிட்டு அற்புதமான நாடகங்களை போட ஆரம்பித்தார் அது தவிர நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறார் அதுவும் பாலசந்தர படங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா வறுமணி நிறுவனம் சிவப்புலலாம் வருவார் அதே மாதிரி அப்பாவா வருவார் நினைத்தாலை அளிக்கும் வறுமணும் சிவப்பு அதே மாதிரி பல படங்களில் நீதிபதியாக இன்னும் குறிப்பாக குடும்ப தந்தையாக ஆண்பாவம் படத்தில் நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் அவரை வந்து ரேவதியினுடைய அப்பாவை நடிகைச்சிருப்பார் இப்படி பல்வேறு படங்களில் ஒரு உயர்ந்த ஒரு போஸ்ட்டில் இருப்பார் அதாவது கலெக்டராக நீதிபதியாக குடும்பத் தலைவராக அப்படி அவர் அந்த வசனம் பேசுகிற அந்த முறையே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு அப்பாவி தந்தை அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டருக்கான அதுவும் ஒரு மெடுக்கோடு வருகின்ற அதிகாரி அப்படிங்கிற தோரணையும் அவற்றிருக்கூடிய அந்த ஆங்கிலம் சிவாலி சிவாஜி அவர்கள் பிரசர் எம்ஜிஆர் அவர்கள் என்று பின்னாடி ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் எல்லாரோடையும் நடித்த ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது இது காட்டிலும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து அவருக்காகவே சுஜாதா பத்துக்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதினார் சுஜாதா மிகச்சிறந்த எழுத்தாளர் சிறுகதை நாவல் அறிவியல் நாடகங்கள் அறிவியல் எல்லாம் எழுதியிருப்பாருங்க ஆனால் நாடகம்னு அவர் எழுத ஆரம்பித்தது இவருக்காகத்தான் முக்கியமாக நரேந்திரன் வினோத விளக்கு அந்த நாடகத்தில் அவர் வரக்கூடிய அந்த டாக்டர் கேரக்டர் வந்து யாரும் பண்ண முடியாதுங்க அதே போல் கடவுள் வந்திருந்தார் சிரித்து உருண்டுவோம் அப்படி அந்த நாடகம் மாமா விஜயம் என்ற ஒரு சிறுகதையை நாடகமாக்கியிருப்பாங்க ஊஞ்சல் அந்த நாடகம் அதெல்லாம் இதெல்லாமே பூர்ணம் சாதனை மனதில் வைத்துக்கொண்டு எழுதுன மாதிரியே இருக்கும் ஏன் கமல் அவர்களுடைய மகாநதி படத்தில் கமலோடு சேர்ந்து ஜெயிலில் இருப்பார் பாருங்க அப்போ நமக்கே ஒரு பரிதாபம் ஏற்படும் அத்தனை ஒரு பெருமையுடைய வரவர் நான் படிக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுகளில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் ஒரு விழா நடந்தபோது அவர் அழைச்சிட்டு வர்ற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது நான் தான் மதுரை ரயில் நிலையத்திலேருந்து அவரை அழைச்சிட்டு வந்து அறையில் தங்க வச்சு விழா முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் அவருக்கு சுஜாதாவை பற்றி பேச பேச அவ்வளோ சந்தோஷம் நான் சுஜாதா அவர்களும் எனக்கு நல்ல நண்பர்னால் நான் அவர்கிட்ட இவரை பற்றி பேசிகிட்டு இருப்பேன் பிறகு அவருடைய நாடகத்தை வந்து சென்னையில் நடத்தி முடித்து புத்தக வெளியீட்டு விழா நடந்தது அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன் சுஜாதா அவர்கள் அவர் அவரை அழைச்சிருந்தார் அதுலேயும் அவர் வந்து நல்லா பேசி சிறப்பாக இது பண்ணார் நல்ல பேச்சாளராக நல்ல நடிகராக நல்ல எழுத்தாளராக நல்ல இயக்குனராக நாடகத்துறையினுடைய வல்லவராக என்று பல்வேறு து துறைகளை தன்னகத்தே கொண்ட இவர் இவருடைய சிறப்பு என்னன்னா இவருடைய சகோதரர் தாங்க உமாச்சந்திரன் அப்படிங்கிற பேரில் முள்ளும் மலரும் என்கின்ற நாவல் எழுதினவர் அந்த மலர் நாவல் தான் பின்னாடி மகேந்திரன் அவர்களால் படமாக்கப்பட்டது அந்த உமாச்சந்திரனுடைய மகன் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற நடராஜன் அவர்கள் இப்போது கூட மயிலாபுர தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் நான் ஒரு முறை அவரை சந்தித்த போது சொன்ன உடனே அவர் ரொம்ப பெருமைப்பட்டார் பெற்றார் எழுத்தாளர் உமாச்சந்திரன் அவர்கள் இவருடைய சகோதரர் ஆக இவருடைய குடும்பமே எழுத்தாளர் குடும்பம் நெல்லை சீமையிலே தாமிரபரணிக்கரையிலே பிறந்த இவர்கள் சென்னையிலே டெல்லியிலே சென்று புகழ்பெற்று திரையுலகில் நாடக உலகில் ஜொலித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மனிதருடைய தனித்தன்மை இவருடைய ஆர்வம் இவருடைய நடிப்பு இவருடைய தமிழ் இவை எல்லாமே என்றைக்கும் நினைக்க பூர்ணம் விஸ்வநாதன் உண்மையிலேயே பூரணமானவர்தான் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்